हाई विवास वेलकम टू क्लासिक विजय किचन इनकी नम्बर किचन कॉलीफ्लावर चॉप्स एप्ली पाकपो अदा नम्बर चेनल सब्सक्राइब पड़ा पड़िड़ें मरकाम पक बिल बटन क्लिक पड़िड़ें वांग वीडियो को मु कॉलीफ्लावर ना इप्ली चिन्न चिन्नदा कट पन्नी एड़ुत्तु वच्चिरुक्केन इप्पो इदा ओरु पात्रत्तुल पोट्टुरलाम அது மூழ்கற அளவுக்கு தண்ணி ஊத்தி வேக வச்சிட போறோம் காலிஃப்ளவருக்கு தகுந்த உப்பு அதல போட்டுடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி காலிஃப்ளவர் அது மேல வச்சி நல்லா வேக வச்சிடலாம் நல்லா கொலகொலன்னு வேகற மாதிரி இருக்கணும் அது வேகறதுக்குள்ள ஒரு ஜார்ல தேங்காய் போட்டுடலாம் அதுகூடவே வெங்காயமும் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயமா எடுத்துக்கோங்க ஒன்னு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் பிரிஞ்சி இலை ஒன்னு ஒரு தக்காளி இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைக்க போறோம் பாருங்க அரைச்சாச்சு எல்லாம் நல்லா நைஸா அரைஞ்சிடுச்சு அதே மாதிரி இது ஒரு பாத்திரத்துல போட்டுடலாம் இப்போ அதே ஜார்ல மீதி இருக்க தக்காளி எல்லாம் இதோட சேர்த்து அரைச்சுக்கலாம் நமக்கு எவ்வளவு தக்காளி வேணுமோ அவ்வளவு தக்காளி எடுத்து அரைச்சுக்கலாம் அரைச்ச தக்காளியும் அதிலே போட்டுடலாம் இப்போ இந்த அரைச்சதிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துடலாம் இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்துட்டிருக்கு பாருங்க பாக்கும்போதே தெரியுது நல்லா வெந்துடுச்சுன்னு இதை இறக்கிடலாம் இப்போ வேற ஒரு pan வச்சிரலாம் அதுல बटर சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு தகுந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பட்டர் நல்லா உருகணும் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் கருவேப்பிலை இதையும் நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கனதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாம் நல்லா கலரி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கணும் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா கொதிச்சதும் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுருக்கேன் நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் चिकन मसाला ஒரு ஸ்பூன் गरम मसाला கால் ஸ்பூன் இப்போ நல்லா கலரிக்கலாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் இதோட தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு குழம்பு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ நமக்கு அந்த சாப்ஸ் எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ வேக வச்சு வச்சிருக்க காலிஃப்ளவர் இதோட போட்டு நல்லா மசிச்சு விட போறோம் காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா கொலகொலன்னு இருக்கணும் அப்பதான் அதல மசிச்சு விட ஈஸியா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும் எப்பவுமே நம்மால முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே சமைச்சு சாப்பிடணும் அப்பதான் ஹெல்தியா இருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சில இத பாருங்க காலிஃப்ளவர் போடும்போது எல்லாம் முழுசு முழுசா இருந்த மாதிரி இருந்தது இப்போ எல்லாத்தையும் மசிச்சு விட்டாச்சு மசிச்சு விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க பாருங்க காலிஃப்ளவர் மாதிரியே தெரியல நல்ல தொக்கு மாதிரி ஆயிடுச்சு இதுதான் கரெகட்டான பதம்
இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ உப்பு கம்மியாக இருந்தால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி திக்காக இருக்கும். இது வந்து சப்பாத்தி தோசை இட்லியோடு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.